போன முறையே என்னை தோற்கடிப்பதற்கு அரும்பாடுபட்டார்கள். கவனமாக கேட்கணும். கீழ்நத்தத்தைச் சார்ந்த தோழர்கள், பாவலன் கொஞ்சம் அமைதியா இருப்ப தம்பி. போன முறை வெறும் 3219 ஓட்டுல தான் நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு அவங்க திட்டம் போட்டு 100 கோடிக்கு மேல இறக்கி செலவு செஞ்சதா நிறைய ஊடகங்கள்ல பதிவாச்சு. இந்த முறை பாஜகவில் இருந்து 150 கோடி கூட செலவு பண்ணதுக்கு ரெடியா ஒரு ஆளை தயார் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க. அவருதான் வந்து இந்த ஆதரூர் நந்தனார் கோயிலுக்கு வந்து திருவிழாவா நடத்தினவர், கவர்னர் அழைச்சிட்டு வந்தவரு, ஆதிதிராவிட மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பூணூல் போட்டவர். அவங்க எல்லாருடைய குறியும் சிதம்பரத்தில் திருமாவளவன் ஜெயிக்கக்கூடாது, மறுபடியும் அவன் டெல்லிக்கு வரக்கூடாது, இதுதான் அவங்க நோக்கம். ரொம்ப திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. தன்மையில ட்ரெயின்ல ஒரு 4 கோடி ரூபாய் பிடிபட்டுச்சு. அந்த வேட்பாளர் யாருன்னா திருநெல்வேலி வேட்பாளர். எந்த கட்சின்னா பாரதிய ஜனதா கட்சி. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பிடிபட்ட பணமே 4 கோடி. நாம ஒரு தேர்தல் பக்தனாவே 1 கோடி கூட செலவு பண்ண முடியாது நம்மால. நாம அப்படிதான், நீங்களே செலவு பண்ணுறதுனா நீங்களே செலவு பண்ணுங்க. உங்க செலவுல தான் நீங்க வந்து வேட்டு வாங்கி போடுறீங்க, உங்க செலவுல தான் ஆழம் எடுக்கிறீங்க, உங்க செலவுல தான் வாங்கி போடுறீங்க. ஆனா அவங்க எல்லாம் போனா அதுக்கு முன்னாடியே காசு போயிடும். ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் கொண்டு வந்து இறக்கி தான் வேலை செய்வாங்க. அந்த அளவுக்கு வந்து பல கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி இறைச்சி எதுக்காக செலவு பண்றாங்கன்னா அவங்க ஜெயிக்கணுங்கிறத விட நோக்கம் இல்லை, திருமாவளவன் ஜெயிக்கக்கூடாது. அதனாலதான் போனபோது அவ்வளவு நெருக்கடி இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அதிமுக அரசாங்கம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் உள்ள நல்ல வேலை உள்ள கவுண்டிங் சென்டர்ல இருந்தேன், இல்லனா மாத்தி அறிவிச்சிருப்பாங்க. அதிமுக வெற்றி, திருமாவளவன் தோல்வின்னு போன தடவை அறிவிச்சிருப்பாங்க. நான் எப்பவுமே தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை பண்ணும்போது நான் போறது கிடையாது, கவுண்டிங் சென்டர் போறது கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டா ஜெயிக்க போறோம், நாம போய் அங்க என்ன பண்ண போறோம், நான் போறதில்லை. தோழர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த தேர்தலில் நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு வேறனே வந்து பாஜகவை இறக்கி இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோடு நிக்கலாம், ஏன்னா வழக்கமா அவங்க தான் நிற்பாங்க. அவங்க நிக்காம பாரதிய ஜனதா கட்சி நிற்பாட்டதுல ஒரு சதித்திட்டம் இருக்கு. நேரடியா நரேந்திர மோடி அமித்ஷாலாம் இந்த தொகுதியில கவனம் செலுத்துறாங்க. இப்ப நரேந்திர மோடிக்கு வேண்டிய ஒருத்தர் தான் இங்க வந்து எலெக்ஷன் அதிகாரியா போட்டிருக்காங்க. நார்த் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க.